Hello friends, Assalamu alaikum. Welcome back to the channel Cook with Rooks. இன்னைக்கு நம்ம சேனல்ல எல்லாருக்கும் பிடிச்ச ஸ்ட்ரீட் ஃபுட்டான மோமோஸ் தான் எப்படி செய்யறதுங்கிறத பார்ப்போம். மோமோஸ் வந்து வெஜிடபிள் அப்புறமா மட்டனில் சிக்கனில் அப்படின்ட்டு எல்லா வீட்லேயும் செய்வாங்க. நான் வந்து இன்றைக்கி மட்டனில் செஞ்சுருக்கேன். அதுக்கு ஏற்ற மாதிரி ஆப்டான அந்த ரெட் சட்னியும் செஞ்சுருக்கேன். அந்த ஸ்பைசியான சட்னி ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள், வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு ஃபுல்லாக புரியும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இது போல் இன்ட்ரெஸ்டிங் ரெசிபிஸ் உங்களுக்கு உடனே வரும். அப்புறமா ஒரு முக்கியமான விஷயம், இது சப்ஸ்கிரைபர்ஸ் உங்களுக்கான சேனல். உங்களுக்கு ஏதோ ரெசிபிஸ் தேவை அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், நான் அந்த ரெசிபியை போஸ்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன் இன்ஷால்லா. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு மாவு ரெடி பண்ணிக்கலாம். நான் அதுக்கு 1 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்திருக்கேன். இது வந்து 250 கிராம். அப்புறமா தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நம்ம சப்பாத்தி மாவு பிசத்துக்கு பிசைஞ்சு வச்சுக்கலாம். இப்போ நல்லா பிசைஞ்சாச்சு. இப்போ வந்து 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் மேலே ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு 1/2 அன் ஹவர் நல்லா மேரினேட் பண்ணி வச்சிடலாம். இப்போது அடுத்ததான் நம்ம அந்த ரெட் சட்னி செய்கிறதுக்கு நம்ம ரெட் சட்னி செய்யலாம். அதுக்கு வந்து 1 பவுலில் நல்லா வெந்நீயை கொதிக்க வைக்கணும். கொதிக்க வச்சுட்டு இந்த மாதிரி நான் 1 பெரிய சைஸ் தக்காளி எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட சின்ன சைஸாக மீடியம் சைஸாக இருந்துச்சு அப்படின்னா 2 எடுத்துக்கோங்க. அதான் அந்த மாதிரி பின்னாடி 4 கட் பண்ணி நான் ஆட் பண்ணிக்கிறேன். எதுக்காக அப்படின்னா நம்ம அந்த தோலை உரித்து எடுக்க போகிறோம், அதுக்காக தான் ஆட் பண்ணி எப்படி பண்ணுறேன். இப்போது 5 to 6 வரமிளகாய் ஆட் பண்ணியிருக்கேன். இது உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறமா 2 வெள்ளைப்பூண்டு எல்லாத்தையும் ஆட் பண்ணி இந்த மாதிரி மூடி போட்டு நல்ல 2 to 3 மினிட்ஸ் நல்லா கலகலன்னு கொதிக்க விடணும். இந்த அளவுக்கு நல்லா கொதித்து தக்காளியோட தோல் நல்லா உரிகிற மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு தக்காளியோட தோலை உரித்து எடுத்துடலாம். இப்போது ஸ்டவ் சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி 1 ஃபோர்க்கை வச்சு தோல் எல்லாத்தையும் எடுத்துடணும். தக்காளியில் உள்ள தோல் எல்லாத்தையும் எடுத்துடலாம். எடுத்துட்டு நல்லா ஆற விட்டுட்டு இதை வந்து நான் வந்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்க போகிறேன். இப்போ இது நல்லா ஆறட்டும். அந்த கேப்பில் நம்ம வந்து ஸ்டஃபிங் செஞ்சிடலாம். ஸ்டஃபிங்க்கு நான் பாருங்கள் 150 to 200 கிராம் அளவுக்கு மட்டன் எடுத்திருக்கேன். நல்ல பெரிய துண்டாக தான் எடுத்திருக்கேன். நம்ம இது வந்து அரைச்சிட்டு அரைக்க தான் போகிறோம். ஸோ அதனால் நான் கொஞ்சம் பெரிய துண்டாக தான் எடுத்திருக்கேன். தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறமா கொஞ்சமாக பெப்பர் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறமா 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து ஆப்ஷனல் தான், பெப்பர் மட்டும்தான் இதில் சேர்ப்பாங்க. ஏன்னா சட்னிலையும் ஸ்பைஸ் இருக்கிறதுனால ரொம்ப ஸ்பைஸுக்கு ஸ்டஃபிங் எடுக்க மாட்டாங்க. நான் எனக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்பைஸாக வேணுங்கிறதுக்காக நான் வந்து சில்லி பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறமா 1/4 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி நல்லா இதை ஸ்டீம் பண்ணி எடுத்துக்க போகிறேன், குக் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இது 4 to 5 விசில் வரைக்கும் நல்லா குக் ஆகட்டும். இப்போது மட்டன் வந்து ரெடி ஆயிடுச்சு. நல்லா ஆவிலாம் ரிலீஸ் ஆயிடுச்சு. இப்போ நல்லா வெந்திருக்கான்னு பார்க்கலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வெந்திருக்கு அப்படின்ட்டு. இது இப்போ இதை வந்து தனியாக வச்சிடலாம். இது நல்லா ஆறட்டும். ஆறினதுக்கப்புறம் நம்ம மிக்சியில் போட்டு லைட்டாக பல்ஸ் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இது 1 பக்கமாக இருக்கட்டும்.
அப்புறமா நம்ம வந்து சட்னி அரைச்சிக்கலாம் இந்த கேப்பில். இப்போது இந்த மாதிரி ஒரு ஃபோர்க் எடுத்து தோலெல்லாம் எடுத்துக்கலாம், தக்காளி உள்ள தோலெல்லாம் எடுத்துக்கலாம். ஈஸியாக வந்துடும், ஏன்னா நல்லா பாயில் ஆயிடுச்சுங்க பாருங்கள், கையால் எடுத்துடலாம் அந்தளவுக்கு ஈஸியாக வந்துடும். இப்போ இது எல்லாத்தையுமே ஒரு மிக்சி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இப்போ அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள் நல்லா அரைச்சி எடுத்துட்டேன். இப்போ இதை வந்து நான் தாளிக்க போகிறேன். பாருங்கள் எவ்வளோ கலராக சூப்பராக இருக்குது. நீங்கள் காஷ்மீரி சில்லி ஆட் பண்ணிங்கன்னா இன்னுமே பிரைட் ரெட் கலரில் இருக்கும். நான் வந்து சாதாரண சில்லி தான் ஆட் பண்ணியிருந்தேன். நீங்கள் கலருக்காக எக்ஸ்ட்ரா ஒரு நாலு காஷ்மீரி சில்லி ஆட் பண்ணால் அது வந்து காரம் கொடுக்காது, பட் கலர் நல்லா பிரைட்டாக இருக்கும் கடைகளில் கொடுக்குற மாதிரி. இப்போது நான் இதில் வந்து நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். நல்லெண்ணெய் ஒரு மூணுலேருந்து நாலு டேபிள் ஸ்பூன் கிட்டே நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். அதில் நல்லெண்ணெய் நல்லா பாயில் ஆனதும் இந்த சட்னி, நம்ம அரைச்சி வச்சுருக்க சட்னியை அதில் கொட்டிக்கிறேன். கொஞ்சமாக தண்ணி அலசி விட்டுக்கலாம். சட்னியில் வந்து ரொம்ப பாயில் ஆகணும்னு அவசியம் இல்லை, லைட்டாக அந்த சட்னியும் ஆயிலும் நல்லா பைண்ட் ஆகிற அளவுக்கு நல்லா பாயில் ஆனால் போதும். இப்போ வந்து நம்ம தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நான் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போது இதில் ஃபைனலாக ஒரு ஹாஃப் லெமனோட ஜூஸ் நான் புளிச்சுக்கிறேன். அவ்வளோதான், நம்மளுக்கு சட்னி ரெடி ஆயிடுச்சு, ரெட் சட்னி ரெடி ஆயிடுச்சு. இப்போது நம்ம வந்து ஸ்டஃபிங் ரெடி பண்ணிக்கலாம். நான் வந்து நல்ல மட்டனை நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துட்டேன், சாரி அந்த கிளிப்பிங் மிஸ் ஆகிட்டு. அப்புறமா ஒரு பல்லாரி வெங்காயத்தை குட்டி குட்டியாக சாப் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறமா நம்ம சட்னி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதிலேருந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் மட்டும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸ்பைஸ்க்காக ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். நல்லா இதெல்லாமே நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். அப்புறமா ஒரு பிஞ்ச் அளவுக்கு கரம் மசாலா ஆட் பண்ணிக்கிறேன். உங்ககிட்ட சாட் மசாலா இருந்துச்சுன்னா அதையும் ஆட் பண்ணிக்கோங்க, அது ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க, ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். அவ்வளோதான், நம்மளுக்கு இப்போது ஸ்டஃபிங் நல்லா ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து நீங்கள் வெங்காயத்தை வந்து நீங்கள் அடுப்பில் போட்டு வதக்கணுன்ட்டு அவசியம் இல்லை. இந்த மாதிரி பச்சையாக சாப்பிடும்போது தான் நம்மளுக்கு க்ரன்ச்சியாக இருக்கும். கடைகளெல்லாம் இப்படி தான் தருவாங்க. நம்ம வந்து இதை வந்து அப்படியே சாப்பிட போகிறது இல்லை, நம்ம வந்து ஸ்டீம் பண்ணி தான் சாப்பிட போகிறோம். அந்த மாவுக்குள்ளே வச்சு ஸ்டீம் பண்ணி தான் சாப்பிட போகிறோம். ஸோ ப்ராப்ளம் இல்லை. அவ்வளோதான், நம்ம இப்போது மாவு நல்லா பிரட்ட ட்ரை ரெடி பண்ணிக்கலாம். இப்போது ஒரு இந்த மாதிரி நல்லா பெரிய இது அவங்க பிளேட்டில் நீங்கள் வந்து சப்பாத்தி கட்டையில் பண்ணலாம். அதான் அது அவ்வளோத்துக்கு நம்மளுக்கு சரியாக வராது, இதுனால் ஈஸியாக முடிஞ்சிடும். அதனால தான் நான் கிச்சன் கவுண்டர் டாப் ட்ரை பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள், உங்களுக்கு ஈஸியாக முடிஞ்சிடும், எல்லா வேலையும் சீக்கிரமாக முடிஞ்சிடும். இந்த மாதிரி மாவை நல்லா தின்னாக ரொம்ப தின் இல்லாமல், திக்குன்னா ரொம்பவும் திக்கு இல்லாமல் ஓரளவுக்கு, நம்ம பூரிலாம் பெரட்டுவோம்ல அந்த அளவுக்கு நல்லா விரித்து எடுத்துக்கலாம். அப்புறமா இந்த மாதிரி ஒரு ஷார்ப்பான டிஃபன் பாக்ஸோ மூடியோ வச்சு நல்லா அந்த மாதிரி ஷேப் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா ரவுண்டாக ஒரே அளவுகளில் எல்லா ரவுண்டையும் எடுத்துக்கலாம். பாருங்கள் இந்த அளவுக்கு இருக்கணும், அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக அந்த ஷேப்பு கிடைக்கும். இப்போ நான் இது வந்து ரோஸ் ஷேப்புக்கு பண்ண போகிறேன். ரோஸ் ஷேப் பண்ணணும் அப்படின்னா மூணு ரவுண்டை நம்ம மூணு இந்த ஸ்லைஸ் வச்சுருக்கோமே, மூணு ஸ்லைஸையும் வச்சு மூணு ஸ்லைஸ்லேயுமே கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்டஃபிங் வச்சு இந்த மாதிரி நான் இன்டர்லாக் பண்ணிக்கிறேன். எட்ஜை நல்லா இன்டர்லாக் பண்ணிக்கிறேன். இன்டர்லாக் பண்ணிவிட்டு இதை அப்படியே சுருட்டிடணும். பாருங்கள் இந்த அளவுக்கு நான் சுருட்டுறேன்ல, இந்த மாதிரி நல்லா சுருட்டி எடுத்துடணும்.
கடைசி அந்த எட்ஜ கீழே நல்லா ஒட்டி வச்சிடலாம். இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு பெட்டல்ஸ் எல்லாத்தையுமே நல்லா விரித்து விட்டுட்டா நம்மளுக்கு ரோஸ் மாதிரி இந்த சூப்பராக கிடைக்கும். இது இப்போ பார்க்குறத விட அவிச்ச உடனே ஸ்டீம் பண்ணி எடுத்த உடனே ரொம்ப சூப்பராக இருக்கும். இது பச்சையாக பார்க்குறதுனால இப்படி இருக்குது, ஸ்டீம் பண்ணி பார்க்கும்போது அப்படியே ரோஸ் மாதிரியே இருக்கும், நல்லாயிருக்கும். இப்போ நான் இன்னொரு மாடல் சொல்லித்தரேன் பாருங்கள். இதுதான் பேசிக்கு. இந்த மாதிரி நம்ம ப்ளீட் பண்ணி எடுத்துட்டு அப்புறமா அதை அப்படியே கீழே உள்ள அந்த இடத்துல கீழே உள்ள லேயரில் நம்ம ஒட்டி விட்டுடலாம். அவ்வளோதான், இந்த மாதிரி ப்ளீட் பண்ணி எடுத்துக்கணும். இதுதான் பேசிக் மாடல். உங்களுக்கு ரோஸ் பண்ணுறதுக்கு வரலை அப்படின்னா இந்த மாதிரி பண்ணி எடுத்துக்கலாம். கையால் ஒட்டினாலே ஒட்டிக்கும், தனியோ மைதாவோ எதுவுமே தேவையில்லை. பொறிச்சு எடுத்தால் தான் நம்மளுக்கு வந்து பிரியும்னு சொல்லலாம். இது வந்து நம்ம ஸ்டீம் பண்ணி தான் எடுக்க போகிறோம், ஸோ பெரிய சான்சஸ் இல்லை. நீங்கள் வந்து எண்ணெயில் போட்டு கூட பொறிச்சு எடுக்கலாம், பட் இது வந்து ஹெல்த்தி. நம்ம எல்லாமே எண்ணெயிலேயே சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி நம்ம ஸ்டீம் பண்ணி எடுத்து சாப்பிட்றதுனால ரொம்ப இதாக இருக்கும். இப்போ நான் இது எல்லாத்தையுமே நான் எனக்கு வந்து ஒரு 8-10 மோமோஸ் கிட்ட வந்துச்சு ஒரு கப் மாவுக்கு. நான் வந்து எல்லாத்தையுமே இட்லி குக்கரில் இந்த மாதிரி ஒரு ஸ்டீம் பிளேட்டு வச்சு ஒரு 10 மினிட்ஸ் ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கிட்டேன். பாருங்கள் இவ்வளோ சூப்பராக வந்திருக்கு அப்படின்ட்டு. ரெட் சட்னி வித் மட்டன் மோமோஸ் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு காம்பினேஷன். கண்டிப்பாக இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி வந்துச்சுங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். நம்ம எப்போவுமே எண்ணெயில் பொறிச்ச ஸ்நாக்ஸே சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம், அது வந்து நம்மளுக்கு ஹெல்த்தி இல்லை. ஸோ ஒரு வித்தியாசமாக அந்த மாதிரி நம்ம சாப்பிட்றது ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு எதுவும் ரெசிபிஸ் தேவை அப்படின்னா கண்டிப்பாக என் கூட கிட்ட கமெண்ட்டில் சொல்லுங்கள், கண்டிப்பாக நான் அதை போஸ்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி ஆன் ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இது போல் இன்ட்ரெஸ்டிங் ரெசிபிஸ் உங்களுக்கு உடனே வரும். அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸோடு உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அஸ்ஸலாமு அலைக்கும்.